अखिल भुवन दीपम भक्त चित्ताब्ज सूरम सुरगण परिसेव्यम तत्वमस्यादि लक्ष्यम हरिहर सुतमीशं तारक ब्रह्मरूपं शबरीगिरि निवासं भावये भूतनाथम। மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுல உங்க ப்ரோக்ராம் ஐ அம் வெரி ஹாப்பி நீங்க எப்போ மூடியாவே இருக்கீங்க நதிங் இன்னொரு முறை செய்து காட்டு எனக்காக எனக்காக இவ்விடம் அரங்கேறும் பாட்டு உனக்காக உனக்காக டிஸ்கோ கிங் டிஸ்கோ கிங் டிஸ்கோ கிங் டிஸ்கோ கிங் என்னுடன் சூடாகி போச்சு எதற்காக எதற்காக உன்னுடன் குளிர் காயலாச்சு அதற்காக அதற்காக விருந்து தானே உன்னை மறந்து என்னை மறந்து
அரங்கேறும் பாட்டு டிஸ்கோ குயின். அப்பாவுக்குத்தான் பத்து மணி வரைக்கும் டியூட்டி, மகனுக்கு அப்படி என்ன டியூட்டி? ஆட்டம் பாட்டம் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றியா? இதெல்லாம் எனக்கு அறவே பிடிக்காது மோகன். 30 வயசு வரைக்கும் ஒரு முடிவே பண்ணாம வாழ்க்கையை நடத்தினா எப்படி? மகனுக்கு அது விளையாட்டா இருக்கலாம், இந்த அப்பனுக்கு அது வேதனையா இல்ல? பிள்ளையா நினைச்ச பிரச்சனையா இருக்கியே. அம்மா இருந்தா என்ன பிரச்சனையா நினைக்க மாட்டாங்க, பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. குட் நைட். அடே அட்வகேட்டா. குட் மார்னிங் ஐஜி. குட் மார்னிங், வாடா உட்காருடா. திடீர்னு உன்ன பாக்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன் பாத்தியா. என்னமோ திருச்சியில இருந்து வந்த மாதிரி பேசுறிய, பக்கத்துல திருவான்மையூர் தானடா. திருவான்மையூருங்கிற டி நகர்ல இருக்கிற நீ என்ன பார்க்க எப்பாவது வந்திருக்கியா? பிளட்டி ஃபூல், வந்தா நீ இருக்கிறியா? பெரிய வக்கீல், பாம்பே டெல்லின்னு பிளைட்ல பறக்கிற. இப்ப கூட ஒரு வாரிசு கேசா டெல்லிக்கு புறப்பட்டு இருக்கண்டா, ஒரு உதவிக்காக என் மகளோட வந்திருக்கண்டா. மகளோட வந்திருக்கியா? எங்கடாவ சின்ன வயசுல பார்த்தது? இந்த வயசுல பாரு மேனகா. மேனகா கமிங் டாடி. குட் மார்னிங் அங்கிள். வெரி வெரி குட் மார்னிங். ஓ மகளா, பின்ன இரவுல வாங்கினேன். கமிங் டு தி பாயிண்ட், மேனகா கேட்டரிங் டெக்னாலஜி படிக்கிறா, அதான் சமையல் கலை. ஐ சி. இப்ப அவளு காலேஜ் லீவு, அதனால 10 நாளைக்கு உன் கெஸ்டா தங்க போறா. அவ சமையல சாப்பிட்டு பாறேன். வித் பிளஷர். அப்ப நான் புறப்படுறேன்டா. நான் வரேம்மா, அங்கிள் சொல்றபடி கேட்டு அப்படியே நடந்துக்கா. நீ உட்காருமா. ஐஜி அங்கிளோட சன்னா நீங்க? இவ எப்படி இங்க வந்தா? மை குட் லக். நெல்லு மோகன், இது மேனகா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரே டாக்டர். இங்க நம்ம வீட்டுல 10 நாள் தங்க போறா. நான் எங்கேயாவது ஓடிடுவேன். இனி சமையல்லாம் மேனகா டிபார்ட்மெண்ட் தான். நான் செத்தேன். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், நீங்க ரெண்டு பேரும் படிச்சவங்க, ரொம்ப கௌரவமான பிள்ளைங்க. உங்களுக்குள்ள ஏதாவது நடக்கட்டும். ஐ மீன் வயசுல வர்ற கோளாறு. சத்தியமா எனக்கு வரவே வராது மேனகா. என் மகன் பெட் காஃபி சாப்பிடுறவன். சாப்பிட்டு அங்கிள். தினமும் காலையில 6 மணிக்கு நீ இவன் பெட்ரூம் சிட் அவுட்ல காஃபியை கொண்டு போய் வைக்கிற. பத்தரை அழைத்தி காஃபி ரெடின்னு சொல்லிட்டு இவன் பெட்ரூமை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள நீ வந்துடுற. என்ன? சரி அங்கிள், வந்துடுறேன். மத்தியான சாப்பாடு அங்கிள்? அதுக்கு மேல போக கூடாது. டைனிங் ஹால்ல நான் இருக்கும்போது ஏன் முன்னாலேயே நீ இவனுக்கு சாப்பாடு போடுற? பெஸ்ட் ஐடியா, பிரச்சனையே இல்லை. என்னடா? ஓகேப்பா, நீங்க இருக்கும் போதே காஃபி சாப்பாடெல்லாம் அவங்க எனக்கு கொடுக்கட்டும். மேனகா உன் ரூம் கீழே, அதுவும் அங்க. ஓகே சில்ட்ரன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையா போறேன். நிறைய வேலை தர பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னைய கூப்பிடுறேன். சீக்கிரம் தர. சந்தோஷம். ஆள் வரதுக்குள்ள வேலை முடிய.
சரி இங்க நில்லு உள்ள போய் உனக்கு நான் பணம் எடுத்து வரேன் எவ்வளவு சாதாரணமா ஒரு பூட்டுக்கு 1.5 ரூபாய் வாங்குற சாமி உங்க இஷ்டப்படி கொடுங்க யோ 1.5 ரூபாய் என்ன பிச்சை காசு 5 ரூபாய் கொடுக்கற வாங்க உன்ன மாதிரி தொழிலாளிங்க கை நல்லா இருந்தா தான் என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் நான் உள்ள போறேன் யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு மறந்துடாத சரிங்க சாமி என்ன வீடு திறந்து கிடக்கு நான் தான் சாமி திறந்த ஏண்டா திறந்த கூட்டுக்கார திறக்க சொன்னாரு திறந்த நான் தானா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்ப உள்ள போந்து உங்க தம்பிங்களா தம்பியா இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் ஸ்வீட் கேர்ள் அந்த கப் மோகனுக்கா ஆமா அங்கிள் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கியா லைட்டா போட்டிருக்கியா லைட்டா ஆரம்பிச்சிருக்கேன் இந்த டேஸ்ட் அவருக்கு பிடிச்சதுடா கண்டினியூ பண்ணிக்கிறேன் நெல்லு வந்து பசர் ஐடி காபி ரெடின் கட்டிட்டு கரெக்ட் கரெக்ட் கண்டிஷன் ஞாபகம் இருந்தா சரி அப்புறம் சூடு ஆறி போகுது அங்கிள் ஆற வேண்டாம் போ போ குட் மார்னிங் டாட் குட் மார்னிங் சார் காஃபி தானே சாப்பிடு காஃபி நல்லா இருக்கா ஓகேப்பா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாங்கிறியா நானோ இதுவே ஸ்ட்ராங்ப்பா போறீங்களா சாராய கடைக்கும் ஜெயிலுக்கும் முதல் தடவை போகும்போது தான் வெக்கமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகி போயிடும் நடக்கடா ஸ்டேஷனுக்கு சார் அதான் ஸ்டேஷனுக்கு போறமே அங்க போனா போக முடியாது சார் போர்ல போட்டுல தன்னால போயிடும் அங்கேயும் ஒருக்க போயிடுறேன் இங்கேயும் ஒருக்க போயிடுறேன் சரி போற போட்டு விடியோ தனியா விட்டா ஓடிடுவான் ரெண்டு பேரையும் சேர்த்து மாட்டணும் அப்படி போங்கடா அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார் ஆனா கொஞ்சம் தள்ளி போங்களாடா எழுமலை போனவங்களை காணும் எச்சுது போ போனாங்க இருந்துட்டு தான் வரட்டுமே டேய் இதுதான் சமயம் இந்த போலீஸுங்க ஆயுள் வரைக்கும் ஓடி வந்தாலும் நம்மளை பிடிக்க முடியாது ஏற மாட்டா எழுமலை போறாங்க ஏ ஜம்பிங் Thank you.
எப்படி ரா பிரமாணம் பா சாதாரண பீன்ஸ்ல இவ்வளவு பெரிய வித்தியா வண்டர்ஃபுல் இன்னும் பீன்ஸ் போட சொல்லவா என்னடா சாப்பாடு மூடிட்ட வயிறு சரியில்லை அப்புறமா பசிக்கிறப்ப சாப்பிடுறேன்
இது என்ன சாசர்ல லெட்டர் தனி லெட்டர் யாருக்கு சாசருக்கு நான்சென்ஸ் தவறுக்கு மன்னிக்கணும்னா என்ன தவறு செஞ்ச ஒரு தவறு செய்யல அங்கிள் செஞ்சிருக்க ஐ மீன் நான் யாரு அங்கிள் என் உத்தியோகம் ஐஜி ஐஜின்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் போலீஸ்காரங்கிட்டே திருட்டு வேலையா நீ என் கண்டிஷன் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காபி சுவையான சாசர்ல எழுதி என் மகங்கிட்டே கேட்டிருக்க உண்டா இல்லையா கேட்டிருக்க அங்கிள் சாப்பாட்டு தட்டுல பீன்ஸால கோலம் போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்க சொல்லியிருக்க எல்லாத்துக்கும் மேல ராத்திரி அவன் ரூமுக்கு போய் மேல சொல்லாதீங்க அங்கிள் என் தப்புதான் பட் ஒன் திங் நான் மோகன மனமாற காதலிக்கிறேன் இப்ப இல்ல அங்கிள் உங்க மகன் தெரியறதுக்கு முன்னாலேந்து He is my love. He is my life. He is everything to me. Okay, okay. Beams kadal, saasar kadal. Idukkalla Mohan enna badal sonna? Samarthichana? Tidididing. Thank you, son. Oru nalla seidhi. Yen magana o magala. Oruthar oruthar nesikiraangada. Appo oru maasam court velai vittittu kalyana velai gavanikka vendiyada. Na ready pa. கேட்டுகிட்டியடா அவ ரெடியா என் மகன் எவர் ரெடிடா அப்ப நாளைக்கு உன் மகனோட முறைய பொண்ணு பார்க்க வர்ற ஓகேடா ஓகே நாங்க புறப்படுறோம்டா ஓகே வரேன் அங்கிள் குட் லக் ராப்பிச்ச தாயே ராப்பிச்சே ராப்பிச்ச தாயே இத போறேன் சாமி ஏன் சாமி பாலை வந்து வாங்க கூடாதா ராத்திரி இது மாதிரி அலையறீங்க என்னது அலையறமா ஜனங்க முடிச்சிட்டு இருந்தா நாங்க தூங்கிடுவோம் ஜனங்க தூங்குனா நாங்க முடிச்சுக்குவோம் உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே எங்க எங்களை பகல்ல பிச்சை எடுக்க விடுறானுங்க இத கொண்டு வரேன் சாமி அம்மா நாய் நம்ம நாயங்களா இல்ல போலீஸ் நாயங்களா நாய் போலீஸ் நாய் இல்லப்பா எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ் நேரத்துக்கு ஒரு பேச்சு நிமிஷத்துக்கு ஒரு மூடனை இப்படியே நீ வாழ்ந்தா எனக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இருக்கிறமண்ணா ஒரு தகப்பனுடைய கடமையை முடிக்க வேண்டாமா உன் மூடெல்லாம் உதறி போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஏன் கூட நீ பொண்ணு பார்க்க வர்ற இது உங்க காஃபி இனிமே சாசர்ல எழுத வேண்டாம் நேரடியா மனம் விட்டு எது வேணாலும் பேசிக்கலாம் பிள்ளைங்க தனியா பேசிட்டு இருக்கோம் நம்ம போலாம் வாடா சரி மனசு விட்டு பேசிக்கங்கன்னு உங்க அப்பா சொன்னார்ல பேசுங்க பேசுறேன் ஒரு நிர்பந்தத்தினாலதான் அப்பா கூட வந்தனே தவிர நிச்சயமா உன் மேல காசு கிடையாது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது என்னையே நினைச்சுட்டு இருக்காம வேற யாரையாவது முடிவு பண்றது நல்லது இல்ல நான் உங்களைத்தான் நினைச்சேன் நீங்க எனக்கு தான் சொந்தம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஐ ஹேட் இட் அது சரிடா இது உங்க அப்பா கிட்ட சொல்லணும் எங்க அப்பாவை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லடா சின்ன வயசுல இருந்தே அப்ப என்னை கண்டிச்சு வளர்த்துட்டேன் உன் ப்ராப்ளம் இருக்கே எனக்கு தலை சுத்துது தாலிய கட்டுன்னா உனக்கு தவிப்பு கட்டலன்னா உங்க அப்பாவுக்கு தவிப்பு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கலன்னா எனக்கு தவிப்பு இப்போ என் மனசு சரியில்லை நான் நிம்மதிக்காக கொடைக்கானல போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு புறப்படுறேன் அப்புறம் பாத்துக்கலாம் எதையும் ஆற போட்டா விஷயம் தன்னால அடங்கிடும் நல்ல ஐடியா தான் கொடைக்கானலோ காஷ்மீரோ எங்க போனாலும் சரி உனக்கு ஒரு நிம்மதி எனக்கு ஒரு சந்தோஷம் உன்னோட மனநிலை சரியாகிறதுக்கு வேற இடம் மாறி போறது நல்லது ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைதான்
ஆனா ஒரு மாசம் உன்னை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்லை, நீ போயிட்டு வா. உன்னை ஞாபகம் வச்சுக்க மோகன், நீ திரும்பி வந்த உடனே கல்யாணம் தான். ஓகே டாட். சுதி சரியா இருக்குதுங்களா? உங்க தாத்தார் ஞாபகார்த்தமா இருக்கிறது இது ஒண்ணுதான். 15 வருஷமா தூசி படாம தொடச்சி தொடச்சி பாதுகாத்துக்கிட்டு வரேன் தம்பி. அந்த காலத்துல உங்க தாத்தா பாடுவாரு பாருங்க, அந்த கரகரப்பிரியா ராக இருக்க. கரகரப்பிரியா வேற என்ன சொன்ன? அதுதானே சொன்ன. அது மட்டுமா? அந்த பைரவி ராகம், அந்த சாருகேசி ராகம், எத்தனை ராகத்தை தான் இந்த மண்டையில வச்சிருப்பாரோ தெரியல. வெந்நீர் போட்டு வச்சிருக்கிறேன், நீங்க போய் கரகரப்பா குளிச்சுட்டு வாங்க. Mm-hmm.
சூடாக்கி சாப்பிடு, குரல் நல்லா வரும். நல்லா பாட்டு பாட வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன், அதுக்காக கூடாங்கல்ல மசாலா போட்டு வறுக்கறதா? நல்லா பாட்டு வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. மடையா மடையா, கல்ல சூடாக்கி சாப்பிட்டா தொண்டை ரணம் ஆயிடாது. எனக்கு பாட வரும்னா நெருப்பே சாப்பிடுவேன். ஏன்டா இப்படி புரியாதனமா நடந்துக்கிற? சாரீரங்கிறது இயற்கையா அமையணும், அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டெல்லாம் வர முடியாது. இந்த கல்லாம் தூக்கி ஏறி Thank you.
என்ன கண் கலங்குற? பாடத்தா வரல, அழுகையாவது வருதில்லை. எப்படி எல்லாம் பேசுற? கல்யாணி, போட சேர்ந்த நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா பாகவதர் கூட இருந்தா எனக்கு பாட்டு வரல. எவ்வளவு ஆசையா குரல் எடுத்தாலும் குற வளையில என்னமோ கர்ணபுரன்னு அடைக்குது கல்யாணி. இதுக்கு போய் கவலைப்படலாமா? குறை ஏதாவது இருந்தாதா நாம தெய்வத்தையே நினைக்கிறோம் இல்லையா? ஒரு குறை இருந்தா சரி, எனக்கு எல்லாமே குறையா இருக்க. இத பாராயுக, ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லா அம்சங்களையும் கொடுத்துறதில்ல. ஏ, உனக்கு மட்டும் குயிலோட குரலையும் மயிலோட அழகையும் கொடுக்கலையா? உனக்கு பாட வரலன்னா என்ன? வயலன் தான் பிரமாதமா வாசிக்கிறிய. இத விட வேற என்ன பெருமை வேணும்? வேற எதுவுமே வேண்டாங்கிறியா? என்ன வேணும்னு கேக்குற? எதை கேட்டாலும் முழிப்ப. இத கொண்டு போய் அந்த அக்காட்டு கொடு. கோவிலுக்கு வந்தா சுவாமி தரிசனம் பண்ணிடும். பெண்களை பார்த்துட்டு அசிங்கமா தோணல, பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கு. அது பிரகாரம் நடந்துக்க வேண்டாமோ? போங்க. பிரசாதம் கிடைக்கல, நீங்களாவது தருவீங்களா? நான் கேட்டது தெய்வத்தோட பிரசாதம். தெய்வத்தோட பிரசாதம் திருமண சுத்திரம் கிடைக்காது.
கல்யாணி நல்ல பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்தன் கை குட்டையை யார் எடுத்தது அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது எந்தன் கை குட்டையை யார் எடுத்தது எந்தன் கை குட்டையை யார் எடுத்தது அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது எந்தன் கை குட்டையை யார் எடுத்தது நீயா 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 நீயா
பூவுக்கு முத்தம் கொடுத்தேன் சிக்கல் எடுத்தேன் எந்த கைக்குட்டையை யார் எடுத்தது அன்பு காதலின் சின்னமாய் எந்த காதலி தந்தது அன்பு காதலின் சின்னமாய் எந்த காதலி தந்தது எந்த கைக்குட்டையை யார் எடுத்தது நீயா 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 தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே ஐயோ சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க சாமி உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சுவாமி அவனை வெளியூர் போக சொல்லு நெக்ஸ்ட் சாமி என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி அவன் அதே சாயல்ல போக சொல்லு அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும் சாணியம் விட்டதுன்னு போவியா நெக்ஸ்ட் சாமி எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி அத என்ன கண்டுபிடிக்க சொல்றியா என் விதிய பாத்தியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா அடுத்து சாமி எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க குழந்தையே இல்லைங்க இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு விடுமா ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு தெரவாத்தா சுவாமி குருவே என் பேரு தனலட்சுமி என் பொண்டாடிடா எசக பசக்கா மாட்டி விட்டிய சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு சாமி என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க புருஷன்னா விட்டுட்டு தான் ஓடுவான் பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்த நானா சொல்றேன் ஆய் சொல்றா அவங்க ஆய் மகமாய் சொல்றா ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான் ரிலீஸ் ஆனவனு வருவான் அந்த முள்ள மாதிரி அந்த பொம்பளை பொறுக்கி அந்த முடிச்சவைக்கு இருக்கானே சோ ஜூலி நீலி காடி சாமி மலையேறிட்டாரு சாமி மலையேறிடுச்சு எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல்லு எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க அவளை மட்டும் வரவேணான்ரு நீ மட்டும் வராதம்மா போங்க போங்க வா
जीवन कल्याणी नम विषय पत् उपाने मुड़ी बनो मनसुक्ले मरे और कल्याणी राग कचे आसवरला संगीत शिष्य प्रियपड़े कल्याणी कुंडा पर्वे आरंभा रघुवरण मरव रघुवरण मरव
நேசமா இருக்கிறீங்க பாசிங்க நகர Yeah.
அதுதான் நல்லது.
கல்யாணி கல்யாணி நீ கவலைப்படாத அப்பா சொன்னதை கேட்ட மோகன் ரொம்ப நல்லவர் அவர் எப்படியும் உன்னை பார்க்க திரும்பி வருவார் வெறும் கனவுதான் உங்க கல்யாணி உயிரோடு தான் இருக்காங்க உங்களுக்கு அவங்களை பார்க்கணுமா அவங்க சாகல உண்மையாவா சொல்றீங்க டாக்டர் உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்லணும் வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன் சரி இப்ப அதுக்கு என்ன எங்க முதலாளிக்கு ஒரே பையன் பெரிய இடம் ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி காசு குறைச்சலே இல்ல தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி
பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி, அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. மோகனுக்கு ஆர்கியூ அனாலிசிஸ் நோய் உண்டாயிருக்கு. நடக்காத நடந்ததான் நினைச்சு கவலைப்படுவாங்க. இந்த டிசீஸ் இப்படித்தான். இதை எப்படி கியூர் பண்றது டாக்டர்? உடம்ப பாதிச்சா மருந்து சொல்லலாம், மனசு பாதிச்சா விவசி. ஹலோ, டோன்ட் வெரி சார், மிஸ்டர் மோகன் சீக்கிரம் குணமாயிடுவாரு. இப்பவே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயலாமா? அவசரப்படாத, குளம் தெளியணும், அப்புறம் தண்ணி குடிக்கணும். மோகன் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுக்கட்டும். அஞ்சுதான். நீ உள்ள போப்பா. குட் பாய். வாங்க மோகன். You can only take the flowers, not the roots. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி, திருமாரி, உருமாரி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய் குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம்? சேவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம், காளி பூஜைக்கு நானும் என் சிசுந்தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். அரை டஜன் வெள்ளி தட்டு, அரை டஜன் வெள்ளி டம்ளர், அரை டஜன் வெள்ளி குத்து விளக்கு, அரை டஜன் அண்டா, அரை டஜன் குண்டா, அஞ்சு பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம நாலு சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது? விளங்காம பேசிட்டு ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல என்னங்க? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீ எடுத்து வருவ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன பூஜைக்கு போக வேண்டும்? டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடறங்க. பையன் சௌரியமாயிட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு, பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே? எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே? சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது, அதனால புறப்படுங்கோ மகனே. பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புனு ஓடி போயிடலாம். சாமி, நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேணையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதுயா? என்னையா உங்க இஷ்டத்துக்கு வாசுபடி வச்சு கட்டிருக்கீங்க? எனக்கு ஒரு வாசுபடி வச்சு கட்டிருந்தா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுலதான் இருக்கு. பாயா. ஐயா என்னையா லொய்யா கொய்யா? இருக்கும் போதும் அழுகின்றாய், இருக்கும் போதும் அழுகின்றாய். Thank you.
கட்டம் கட்டி வாழ நினைத்ததென்ன, ஆளுக்கொரு பக்கம் காலம் பீரித்ததென்ன. அந்தி நீரும் வந்த போது தன்னந்த நீமையில் பாடும் ஒரு குயில் நான் வாழை மரம் கட்டி வாழ விஷயங்களை கேட்கணும். கேக்கட்டுமா? சொல்லுங்க டாக்டர். மோகனுக்கு வியாதி குணமாயிடுச்சு, நீங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா மோகனோட மனசு ரொம்ப பலகீனமா இருக்கு. He is very sensitive and emotional. வியாதிகளை கிருமிகளும் உண்டாக்குது, சில நேரம் பெத்தவங்களும் உண்டாக்கிடுறாங்க. எனக்கு என்ன புரியுதுன்னா, மோகன் கல்யாணிங்கிற பெண்ணை ரொம்ப விரும்புறாருன்னு தெரியுது. ஒரு கால் அந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். உங்க பொசிஷனுக்கு அந்த இடம் சரியில்லைன்னு தோணலாம். அதுக்காக உங்க மகனை நீங்க எழுந்திர கூடாது இல்லையா? மோகனோட சந்தோஷம் முக்கியம்னா
கட்டி காக்குறவர் மட்டும் தகப்பன் இல்ல, விட்டு கொடுக்கிறவரும் தகப்பன் தான். ஒரு மனோ தத்துவ டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன், எதையும் ஆலோசிச்சு முடிவு பண்ணுங்க. ராஜா க்ளோஸ் வாங்க அங்கிள், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. கொண்டு வரேன் அங்கிள். என்னடா மூட்ல வர சங்கர், மோகன் உடம்பு நார்மலுக்கு வந்தாச்சு, இருந்தாலும் கல்யாணத்தை தள்ளி போட சொல்றியா? அது இல்லடா, மறுபடியும் மென்டல் டிசார்டர் வராம மோகன் சந்தோஷமா இருக்கணும்னா அவன் கிராமத்துல காதலிச்ச கல்யாணியத்தான் மனைவி ஆக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார். ஐ அம் சாரி சங்கர், சம்பந்தி ஆகணும்னு நினைச்சோம், பழையபடி சிநேகிதனாவே இருக்கணும்னு தெய்வம் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. என் மகன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டோன் பேஸ் இல்லை சக்கரவர்த்தி, எவிடன்ஸ் வச்சு ஒரு கேஸ் ஜெயிக்கணும்னு தான் எப்படி இப்படியோ வாதாடுறோம், முடியல, அதுவே தோத்து போச்சுன்னா இட் இஸ் ஃபேட், விதிடா. விடா, உன் மகன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அன்டில் டெத் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் ஆஃப்டர் டெத். போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாதுமா, உலகத்துல எத்தனையோ மாப்பிள, இன்னொரு மாப்பிள்ளையா? இனிமே சுயமரம் நடத்த நான் விரும்பல டாட். எனக்குதான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை நான் இழக்கல, இழக்கவும் மாட்டேன். கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன், நீ காதலிச்ச பொண்ணுதான்ப்பா, கல்யாணி தான். மாங்கல்யம் தந்துனானே நாம மம ஜீவன ஹேதுராம், கண்டே பத்ராணி சுபஹேதுஞ் சீன கரதாம். சதம் சதமானம் பவதி சதா ஜ புருஷ சதேந்திரிய ஆயுஷ்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஆனே மாத்தீங்க, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா.
சுருதியும் பாட்டும் போல நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வாமா. அழகு, நான் போயிட்டு வரேன். எனக்கு பாடு நீ இளந்தன்
சசரி சச சசகா சசரி சச கம ப கம ப த ப த ப த ப த ப ம க ம ப த ப த ப நி ச எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. கல்யாணி உள்ள போனா, போனா திரும்பி வரவே இல்லப்பா. இப்படியா? கொஞ்சம் புடி. கல்யாணி. மோகன் வெட்ஸ் கல்யாணி. சத்தமான காதலுக்கு
அங்க அடிக்கிற காத்து இப்ப இங்க அடிச்சா உங்க மடியில சாஞ்சிருக்கிற இந்த இன்பத்தோட என் கதையும் முடிஞ்சிடும் இல்லையா? மோகன், மோகன், மட்டும்தான் சொந்தம்.
மோகன். உன் சந்தோஷத்துக்காகத்தான் கல்யாணிய கல்யாணம் பண்ணி வச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. இதெல்லாம் என் துரதிருஷ்டம்ப்பா. எனக்கு மனைவி ஆகணும்னு யார நினைக்கிறனோ அவங்க எல்லாம் என்னை தவிக்கி விட்டுட்டு. அப்ப ராஜி, இப்ப கல்யாணி, அதுக்காக காலம் பூரா தனியா இருக்க முடியுமா? மோகன், வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படணும்னா அதுக்கு கல்யாணம் தேவைதான்ப்பா. இல்லப்பா, உங்க மனசுக்கு யார பிடிக்குதோ அவளை நான் கட்டி வைங்க. மோகன், நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, எனக்காக வாழணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இனிமே அடுத்தவங்களுக்காக வாழ முயற்சி பண்றேன். தேங்க்யூ மை டியர் சன். மாங்கல்யம் சந்திராலே நாம் உபஜீவன ஹேதுராம் கண்டே பத்ராமி சுபஹேதம் ஸ்ரீன சரதாம் சதம் எல்லாம். எந்த முதலில் என் கல்யாணி உயிர் பிரிஞ்சதோ
அதே முதல்ல நீ விதவையா நின்னு சாகர வரைக்கும் என்ன நினைச்சு நினைச்சு சித்திர வழி அனுபவிக்கணும். நான் செத்தும் வாழ்வேன், நீ வாழ்ந்துகிட்டே गबा दबा सारी गे गबा दबा 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 द